ஆப்பிள் ஃபில்லிங். ஏன்னா இது நம்ம பண்ணுறது வந்து ஆப்பிள் கலட், அதனால நான் ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஆப்பிள் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு டார்ட்டுக்கு நமக்கு ஒரு ஆப்பிள் போதும். ஆக்சுவலி நல்ல பெரிய சைஸ் ஆப்பிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பீல் பண்ணிக்கலாம். தோலை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இது வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஆப்பிள் பை வந்து பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஆப்பிள் பை தான், ஆனால் ஃப்ரீ ஃபார்ம் ஆப்பிள் பை. ஸோ உங்களுக்கு வந்து பை மோல்டில் வச்சு பேக் பண்ண கஷ்டமாக இருக்குது, டக்குன்னு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஆப்பிள்ஸை ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஒன்று போல் ஓரளவுக்கு தின் ஸ்லைசஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் போட்டுருங்க, ஒரே அளவாக இருக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலாக இந்த ஆப்பிள் பாய், ஆப்பிள் டார்ட்லாம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு விடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து இல்லாட்டி கருத்துரும். அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா டாஸ் பண்ணிடுங்க, இல்லாட்டி ஒரு மாதிரி ப்ரௌன் ஆயிடும், அது வந்து நல்லாயிருக்கு. நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெமன் ஜூஸ்க்கு பதில் ஆரஞ்சு ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஆரஞ்சும் ஆப்பிளுமே எப்போவுமே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சினமன் பட்டை பொடி கொஞ்சம் ஆட் பண்ணணும், சுகர் ஆட் பண்ணணும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சினமன் சுகர் நான் வந்து செஞ்சேன் தெரியுமா, அது வந்து இருக்குது. அதனால் நான் அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பட்டை வாசனை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சினமனை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ சினமனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த சினமன் சுகர் ஆட் பண்ணேன். ஆனால் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சினமன் இருக்கா, பட்டை பொடி, அதுக்கப்புறம் சுகர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். போதும், இந்த ஆப்பிளே ஆக்சுவலி ஸ்வீட்டாக தான் இருக்கும். இதுக்கு வந்து ஓவராக நம்ம சுகர் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போதும். ஓகே, இப்போ டாஸ் பண்ணியாச்சு. அப்புறம் உருக்கின பட்டர் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான், பட் அந்த பட்டரோட ஃப்ளேவர் வந்து இந்த கலட்டில் நல்லாயிருக்கும், இந்த ஃபில்லிங்கில் தான் நீங்கள். அதனால் உருக்கிட்டு ஒரு டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட ஆப்பிள் கலட்டோட ஃபில்லிங் ரெடி. இப்போ நம்ம வந்து பேஸ்ட்ரி டோவை ரோல் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஷார்ட் க்ரஸ் பேஸ்ட்ரி, இந்த டோ வந்து லிங்க்கு கீழே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள் என்னோடய ரெசிபி சேனலில். இதை வந்து ரோல் பண்ணிடலாம். ஸோ இந்த ஷார்ட் க்ரஸ் பேஸ்ட்ரி டோ எப்போவுமே நீங்கள் ரோல் பண்ணுறது போது ஒன்று மேலே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கிளிங் ராப், இந்த பிளாஸ்டிக் ராப் போட்டுக்கோங்க. இது நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் ரவுண்டாக ரோல் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது, ஏன்னா நம்ம இதை எப்படியும் ஃபோல்ட் பண்ணி தான் விட போகிறோம். அதனால் ஓரளவுக்கு இந்த பிளாஸ்டிக் ராப்பு, இந்த பார்ச்மெண்ட் பேப்பர், இது வந்து உங்களுக்கு மாவு நீங்கள் இல்லாட்டி எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பார்ச்மெண்ட் பேப்பரையோ இல்லைனா பிளாஸ்டிக் ராப்பையோ மேலே போட்டு ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரோல் பண்ண. இது என்னோட ஒரு சின்ன டிப்பு. ஓகே, ஸோ ரோல் பண்ணியாச்சு பாருங்க, எவ்வளோ ஈஸியாக நம்ம பீல் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்க. ரொம்ப தின்னாவும் மெல்லிசாவும் ரோல் பண்ணிடாதீங்க, ரொம்ப திக்காவும் ரோல் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு.
ஈவனா ரோல் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம டார்ட்டை அசம்பிள் பண்ணிடலாம். ஆப்பிள் கலட் நம்ம இங்கே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கோம்ல, அண்ட் இந்த டைமில் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கணும். அவனோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ். ஸோ பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்கிறதுனால எவ்வளோ ஈஸியாக நம்ம ஃபீல் பண்ணி எடுத்துடலான்னு பார்த்தீங்களா, எந்த விதமான மெஸ்ஸும் கிடையாது, எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. இப்போ நம்மளோட கலட் வச்சாச்சு. கலட் இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் வந்து தடவணும். நீங்கள் எந்த ஜாம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹோம்மேட் பைனாப்பிள் ஜாம், இதுவும் என்னோட ரெசிபி சேனலில் இருக்குது, ரெசிபி லிங்க்கு கீழே கொடுக்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் 1-2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து கடையில் வாங்கின ஜாம் எதுனாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜாம் வந்து தடவியாச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட ஆப்பிள் இருக்குல்ல, அதை வந்து இப்படி ஃபேன் மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்லி கவர் ஆகாது, அதனால் நீங்கள் வந்து இதோட நம்ம பேட்டர்னில் வச்சோம்னா ப்ரெசன்டேஷன் வந்து அழகாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒன்றா பேட்டர்னில் வச்சோம்னா அழகாக இருக்கும். ஏன்னா ஆப்பிள் பை பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஒரு டோ வச்சு கவர் பண்ணிடுவோம், ஆனால் இது வந்து ஓப்பனாக இருக்குமா. ஸோ இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணோம்னா அப்புறம் சென்டரில் நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் இருக்கிற ஏதாவது சுகர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியுதா, இந்த மாதிரி ஃபேன் மாதிரி நம்ம வச்சாச்சு. இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிடு. ஆக்சுவலி ஃபோல்ட் பண்ணுறது இன்னுமே ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் சும்மா இந்த அவுட்டரில் இருக்குல்ல அதை எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து ஒரு சீல் மாதிரி பண்ணிட்டா போதும். இதுதான் கலட். ஓகே, ஸோ இவ்வளோதான். நம்ம வந்து ஃப்ரீ ஃபார்ம் ஆப்பிள் கலட்டுன்னு சொன்னதில்ல, அதனால நம்ம இதுக்கு எந்த விதமான கஷ்டமே பட தேவையில்லை. சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணிட்டா போதும். இப்போ இதில் வந்து லெஃப்ட் ஓவர் பட்டர் எல்லாத்தையும் இந்த சைடில் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுறலாம். அப்போ நம்ம அவனில் பேக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டு ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ எக் வாஷ் இருந்தால் கொடுப்பாங்க நல்ல கோல்டன் கலர் வர்றதுக்கு. பட் இந்த பர்டிகுலர் பேஸ்ட்ரி, இந்த ஷார்ட் கிரஸ் பேஸ்ட்ரியும் சரி உள்ள ஃபில்லிங்கும் சரி, நம்ம எதுலேயுமே எக்கு கொடுக்கவே இல்லை. அதனால இதை கம்ப்ளீட்டாக நம்ம எக்லெஸ்ஸாகவே வச்சுக்கலாம். ஸோ பட்டரே நான் வந்து ப்ரஷ் பண்ண போகிறேன். எனிவே இதை நம்ம வந்து ஒரு 30-35 மினிட்ஸ் போல் நம்ம இதை வந்து பேக் பண்ணுவோம். அதனால் நீங்கள் வந்து இது எப்படியும் கோல்டன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து சுகர் இந்த அவுட்டர் க்ரஸ்டில் மட்டும், ஏன்னா உள்ளே நிறைய சுகர் போட்டிருக்கோம், க்ரஸ்டில் மட்டும் ஒரு டீஸ்பூன் சுகரை வந்து அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறோம். ஓகே, இப்போ இதை வந்து 200 டிகிரி செல்சியஸ் அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு ஒரு 30-40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்லேருந்தே செக் பண்ண ஆரம்பிங்க. இந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி சைடில் லைட்டாக வரும், ஆனால் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ஏன்னா இது ஓப்பனாக இருக்கிறதுனால சைடு வழியாக வந்து இந்த இது வழியாக லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா அதுவுமே டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ இதை வந்து அவனில் வச்சு இது பேக் ஆகி முடித்ததுக்கப்புறம்
காணிக்கிறேன் உங்களுக்கு. இதில் ஆப்ஷன்ஸ் சொல்லிடுறேன். நான் சொன்னேன் தெரியுமா, அந்த ஆரஞ்சு ஜூஸ் நீங்கள் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி ஆரஞ்சு செஸ்ட்டு இல்லைன்னா லெமன் செஸ்ட்டு அந்த மாதிரி இதை கூட நீங்கள் வந்து துருவி போட்டுக்கலாம். ஸோ அதில் ஒரு சீடு இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை பேக் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆப்பிள் கலாட் 35 minutes பேக் ஆச்சு. நான் சொன்னேன்ல இந்த சைடெல்லாம் பார்த்தீங்களா லைட்டாக லீக் ஆகிருக்கு, பட் எந்த பெரிய லெவலில் எதுவுமே இல்லை. ஸோ வெளியே வந்தோன்னே அப்படியே ஒரு 15 நிமிஷம் கூலாக விட்டுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குது அதில், அவ்வளோ ஹாட்டாக இருக்கும், பயங்கர ஹாட்டாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கை வந்து பொத்துறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால் நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுருங்க. கூலாக விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இதை ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். இப்போ நம்மளோட ஆப்பிள் கலட்டை ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு. இங்கே வருங்க. ஓகே, அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் என்கிட்ட ஆக்சுவலி கொஞ்சம்தான் இருக்குது, அதனால் நான் வச்சு நினைக்கிறேன். இது என்னோட ஹோம்மேட் கேரமல் சாஸ். நான் வந்து மைக்ரோவேவில் இதை லைட்டாக வார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ட்ரிசில் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஹோம்மேட் கேரமல் சாஸோட நான் ஒரு ஃபோர்க் எடுத்தா ரெசிபி வந்து என்னோடய ரெசிபி சேனலில் இருக்குது. இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிடலாம்.